வணக்கம். அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஆர்கானிக் ஃபார்ம், நான் ஒர்க் பண்ணுற ஃபார்ம். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுப்புடலை வந்து விதைக்காக விட்டுருக்கோம். இந்த நாட்டுப்புடலை வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு பதிலில் சொல்லியிருப்பேன், இதுக்கான விதை வந்து நாங்கள் போடவே இல்லை. உண்மையை சொன்னோன்னா இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆடி மாதம் போட்டோம், அறுவடை போனால் விதையெல்லாம் விட்டுருந்தோம். விதை எடுத்து திரும்பி வந்து கல்டிவேஷன் அந்த பக்கம் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விதை பழுத்து தவறி கீழே விழுந்து இந்த ஒரு செடி முளைச்சிருக்கு. ஜனவரி பக்கத்தில் முளைச்சிது, அப்பப்போ கண்டினியூ காய் கொடுத்துட்டு இருந்தது. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இந்த செடியில் இருக்கிற காய் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சுமார் ஒரு 15 காய் இருக்குங்க. இந்த 15 காய் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு விட்டுட்டுருக்கு பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் பிஞ்சு வருது பாருங்கள். அது பிஞ்சு இருக்குது, முத்தமாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சீடுகாய் தான் விட்டுட்டோம். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீடுகாய் விட்டுட்டோம். இந்த புடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடியிலேருந்து 6 அடி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த புடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட் வந்து இந்த புடலெல்லாம் இருக்குது. இந்த புடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நாட்டு ராக புடல தான் இது. அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் பாருங்கள், ரெண்டு நிமிஷம் பிஞ்சு வந்துட்டே இருக்கும். இது என்ன ஒரு விஷயம் நம்ம மெயினாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிஞ்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்கிச்சுன்னா இது போல் பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இதில் அந்த வேருடைய சைஸ் கேட்கும் பாருங்கள், இதுதான் எல்லாமே இந்த காயினுடைய இதுதான். எல்லாமே விதைக்காக தான் விட்டுருக்கோம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் என்னுடைய கொடி. இந்த கொடிக்கு பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த கொடி ஒரு கை சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த விதை வந்து இந்த வாக்கியாவில் பாருங்கள், நல்லா இந்த வாக்கியாவில் காட்டுங்க. இந்த வாக்கியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடக்கிற வழி தான். நம்ம பள்ளம் வந்து நடுவில் தான் போடுவோம். இது வாக்கியா ஓரத்தில் தானாக விந்து முளைச்ச ஒரு விதை தான். இதனுடைய சைஸை பாருங்கள், இந்த கொடியோட சைஸ். 1 இயர் செடினா யாரும் நம்ப மாட்டாங்க. இவ்வளோ தான் ஒரு முத்தனை செடியில் நம்மளுக்கு கண்டினியூனாக ஒரே செடி தான் இவ்வளோ ஈல்டு கொடுத்துருக்கு பாருங்கள். ஆனால் ஒரு வருஷமாக காய்க்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது இந்த செடிக்கு ரொம்ப வயசானாலும் இன்னமும் பூ இருக்குது, இன்னமும் பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள் பிஞ்சு அடுத்தடுத்து விட்டுதே இருக்கு பாருங்கள். இது பிஞ்சு விட்டுருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண் மலரை பற்றி பார்த்தீங்கன்னா ஆண் மலர் பெண் மலரும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியோட மேலே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆண் மலர். இது பெண் மலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள். இங்கே தான் நமக்கு காய் வரும். இது ஆண் மலர் வந்து எந்த அளவு முக்கியமோ அதே அளவு நம்ம பெண் மலர் வந்து அதை விட கொஞ்சம் முக்கியம். கரெக்டாக சொல்லணும் அங்கே பாருங்கள், இந்த பெண் மலர் இது வரைக்கும் இதிலேருந்து தான் காய் நமக்கு வரும். இந்த பெண் மலர் தான் நமக்கு காய் வரும். இது வந்து ஆண் மலர். இந்த ஆண் மலர் வந்து மேலே பூ பூத்துட்ருக்கோம். இந்த பெண் மலர்லேருந்து தான் நமக்கு வந்து புடலை வந்து வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு எல்லா பூவுமே காய்ச்சின்னு சொல்ல முடியும். இதில் ஆண் மலரை புடலையை பொறுத்த வரைக்கும் ஆண் மலர் தான் அதிகமாக இருக்கும். பெண் மலர் வந்து கீழே ஒரு ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்றை நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல ஒரு அறுவடை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குட்டைப்புடலையில் கம்பெனி விதையிலே நமக்கு ரீஸ் வாங்கி வர்ற விதையும் இருக்குது. நம்ம அடுத்து அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தவுடைய நாட்டு சுரக்காவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாட்டு சுரக்காவை பற்றி என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2வது வருஷம் காய்ச்சிட்ருக்கு. 1வது வருஷம் காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து 2வது வருஷம் காய்ச்சிட்ருக்கு. சுமார் 2 வருஷமாக காய்ச்சிட்ருக்குன்னு சொல்லிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காயுடைய தனித்தன்மைன்னு சொல்லுவேன், எல்லாமே வந்து நமக்கு நாட்டு காய் தான். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நாட்டு காய் தான் போட்டுருந்தோம். சில செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வெரைட்டிஸ் போட்டிருந்தோம். அந்த 8 வெரைட்டிஸில் இந்த போன முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சதுனால நிறைய வெரைட்டிஸ் வந்து செத்து போச்சு, நாட்டு ரகங்களே செத்து போச்சு. அந்த நாட்டு ரகங்களில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ரகங்கள் மட்டுமே தாக்கு பிடிச்சிருந்தது. சரி, இந்த செடியை பிடுங்கி போட்டலாம், அவ்வளோதான், மறுபடியும் ரீப்ளான்டேஷன் பண்ணலான்ட்டு நினைக்கும் போது சரி செடி நல்லாயிருக்கு விடுங்க பார்க்கலாம், காய்க்குமோ இல்லை காய்க்காதோ தெரியல, சரி செடி நல்லாயிருக்கு பிடுங்கலாம்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செடி கண்டினியூவாக எங்களுக்கு 2வது வருஷம் வரைக்குமே கண்டினியூவாக காய்ச்சிட்டே இருக்குது. இதில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சரி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் இந்த செடி எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து 2வது வருஷம் போயிட்டுருக்கு, 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இங்கே பாருங்கள் இந்த செடியோட வேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு உரம் கூட எதுவுமே கொடுக்கலைங்க. நம்ம பெட் ரைஸ் பண்ணி கீழே மல்ச்சிங் போட்டிருக்கோம் பாருங்கள், சோலையில் மல்ச்சிங் போட்டிருக்கோம். மல்ச்சிங் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுடைய பொலப்பொழப்பு தன்மை, இந்த மண்ணில் வந்து மண்புழு பாருங்கள். இது ஏன்னு சொன்னால் நம்ம முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணுறோன்றதுனால 100% இயற்கை விவசாயன்றதுனால இந்த மண்ணுடைய பொலப்பொழப்பு தன்மை எந்த அளவு இருக்குது, அதே போல் இந்த மண்ணில் இருக்கிற மண்புழு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மண். இதுக்குன்னு நாங்கள் தனியாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. எந்த அளவு பொலப்பொழப்பு இருக்குது பாருங்கள் மண்.
இது ஏன் இந்த அளவுக்கு போல போல இருக்குன்னா, இங்கே பாருங்கள் இந்த மல்ச்சிங் தான் காரணமே. நம்ம மூடாக்கு போகிறதுனால இந்த மண்ணுடைய பொலப்பொழுப்பு தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எந்த அளவு சாயில் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே போல் இந்த இரண்டு வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய் வந்து ஒரு வெரைட்டி. இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காயுடைய டேஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி ஆரோஸ் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காய்ச்சிட்டு இருக்க காய் தான். அதே போல் இதில் பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. இது இருக்கு பாருங்கள், இந்த சுரக்காவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஈல்டு. ஒரு வாரத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20-25 காய் பறிச்சுட்டு இருக்கோம். எத்தனை செடியிலும் பார்த்தீங்கன்னா சுமார் 1, 2, 3, 4 செடி தாங்க இருக்குது. 4 செடியில் வாரத்துக்கு 20 காய் பறிச்சுட்டு இருக்கோம், கண்டினியூவாக பறிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது, எங்களுக்கு தொடர்ந்து காய்க்கிறது. அதே போல் இந்த செடியோட வேற வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த செடியோட வேறு எந்த சைஸ் இருக்குது பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நல்ல ஒரு காய்ச்சி திறன் வைக்கிற செடியில் இது முக்கியமான ஒரு இது. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் வந்து விதை செஞ்சுட்ருக்கோம். எல்லா வெரைட்டிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டியில் நாங்கள் 3 நம்மக்கிட்ட போய் இருக்கிறது மொத்தத்தில் 4 வெரைட்டி இருக்குது. 4 வெரைட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை விட்டுருக்கோம். இந்த முத்தி பை சைஸ் பெருசு பெருசாக இருக்க பாருங்க, இதெல்லாம் வந்து விதைக்காக விட்டுருக்கு. சின்னதாக இருக்குதான் நம்ம கடைக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இதில் வந்து அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ், இது அடுத்த வாரத்துக்கு இருக்கிற ஸ்டேஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ பாருங்கள், இந்த பூ வைக்கிட்டு வச்சுட்டு இருக்கு, முக்க வச்சுட்டு இருக்கு. கண்டினியூவாக நமக்கு வந்து காய்ச்சிட்டே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லாபமாக இருக்கணும். இதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை, ஒன்றுமே வெறும் உயிர் மூடாக்கு மட்டும்தான். இந்த பாத்திரத்தில் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி நாட்டு ரகமாக சிக்கலாக வச்சுட்டு தான் விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு காயும் வந்து பார்த்திங்கன்னா சுவை வந்து அருமையாக இருக்குது. ஸோ நாட்டு விதைகளை வந்து நம்ம வந்து பரவலாக்கணுன்ற ஒரு வேலையில் இருக்கும். ஸோ இதேமாரி நாட்டு விதைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிடைச்சாலும் அதை நம்ம சரியாக பயன்படுறது இல்லை, ஏன்னா ஒரு வருடமே அதை வந்து புடிங்கி போட்டுருவோம். இதை இன்றைக்கி 2 வருஷம் வரைக்குமே வச்சுருக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப் தான். நன்றி.